திருச்சிற்றம்பலம் திருவாசகத்தில் கீர்த்தி திரு அகவல் என்ற தலைப்பில் 30 முதல் 40 வரையிலான பொருள் விளக்கத்தை அறியவிருக்கிறோம். கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் தர்ப்பண மதலில் சாத்தம்புத்தூர் வில் பொருவே இடர்க்கு ஈந்த விளைவும் மொய்க்கனி அருளிய முழுத்தழல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும் அரியோடு பிரம்மர்க்கு அளவறி ஒன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசை பெறாது ஆண்டான் எம்கோன் அருள் வழி இருப்ப என்ற பாடல் வரிகளின் பொருளை அறியவிருக்கிறோம். சாத்தம்புத்தூரில் வில் கொண்டு போரிட்ட வேடனுக்கு கண்ணாடியில் தன்னுருவை காட்டி படைக்கலம் ஈந்த தன்மையும் மொக்கணியில் சோதி வடிவான தனது சுய உருவை காட்டிய பாங்கும், அதாவது மொக்கணி என்பது குதிரைக்கு கொள்ளு வைக்கும் கோணிப்பை. அந்த பையிக்கு ஒரு கதை உண்டு. அந்த கதையில் கோணிப்பையில் சிவன் தன் உருவை காட்டி அருளிய பாங்கை இவ்வரிகள் குறிக்கிறது. இங்கு சொக்கு என்பது கலப்பில்லாது, அதாவது சொக்கத்தங்கம் என்று சொல்லுவது போல். அடுத்து, திருமாலும் பிரம்மனும் தேடியும் கண்டறிய இயலாத பரம்பொருளே, நரிகளையெல்லாம் குதிரைகளாக்கி எமக்காக கொண்டு வந்த நன்மையை என்ன சொல்வேன் என்கிறார் மணிவாசகர். இப்படி தனக்கருள் செய்ய வந்த பொழுது அரிவர்த்தன பாண்டியன் பரிசாக கொண்ட இப்பொருளையும் ஏற்காத பாங்கினை என்னவென்று சொல்வேன் என்று முடிக்கிறார் மணிவாசகப் பெருமான் இவ்வரிகளில். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.